ஹாய் 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 மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வாழையில சேனல்ல என்ன விலாக் பார்க்க போறீங்கன்னா அவசர குக்கிங் விலாக் தாங்க பார்க்க போறீங்க. என்ன சமையல் செய்ய போறேன்னா மீன் குழம்பு தான் வைக்க போறேன். கரெக்டாக இன்னைக்கு அவசர குக்கிங் விலாக்காக நான் வந்து இன்னைக்கு வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ண டைம் வந்து 2:50. இந்த வெங்காயம் தக்காளி அரையிறதுக்கெல்லாம் டைம் ஆயிடுச்சு இல்லைங்க, அதனால நான் 2:50லேருந்து கல்குலேட் பண்ணிக்கிறேன். எதனால வந்து நான் மீன் குழம்பு சூஸ் பண்ணேன்னா மீன் வந்து நம்ம அதில் போட்டுருவோம், ஸோ வந்து சைட் டிஷ் தேவையில்லை. ப்ளஸ் வந்து மீன் குழம்புனாலே வந்து எனக்கு நைட்டுக்கு தோசைக்கும் வந்து வச்சுக்கலாம். ஆனால் இன்றைக்கி நைட்டுக்கு வந்து தோசை கிடையாதுங்க, சப்பாத்தி செய்ய போகிறோங்க. இதில் புளி தண்ணி வந்து நான் ஆட் பண்ணிட்டேன், இது வந்து நல்லா வத்தி வரணும். அதுக்கப்புறமா தான் வந்து இதில் வந்து மீன் வந்து சேர்க்க போகிறோங்க. எதுக்காக இன்றைக்கி வந்து அவசர குக்கிங் விலாகுன்னு எதிர்பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, என்ன விஷயம்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தேன். எனக்கு வந்து ஒரு டபுள் மைண்டாக இருந்துச்சு, ஒன்று வெளியே வாங்கிட்டு வந்துடலாம், அப்படி இல்லைன்னா நம்ம சீக்கிரம் வீடை வந்து ரீச் பண்ணிட்டோன்னா சமையல் செய்யலாம். ஆனால் ரெண்டுத்துக்குமே இல்லாமல் நான் வந்து லேட்டாக தான் வந்தேன். பட் வந்து எனக்கு வந்து வெளியே வாங்குகிற மூடு கிடையாது, அதனால் நான் வந்து என்ன பண்ணேன்னா சரி மீன் குழம்பு அவசரமாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து எங்கள் வீட்டில் வந்து ஃப்ரோசன் ஃபிஷ்ஷு எப்பவுமே நாங்கள் வாங்கி வச்சுருப்போம், உள்ளே திலாப்பியா வாங்கி வச்சுருப்போம். அதே மாதிரி ஃப்ரோசன் ஃபிஷ்ஷில் வந்து சால்மன் ஃபிஷ்ஷும் நாங்கள் வாங்கி வச்சுருப்போம். சிக்கன் யூஸ்வலாக நான் வந்து வாங்க மாட்டேன், ஏன்னா வந்து சிக்கன் வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்குவேன், ஃப்ரோசன் இதில் வாங்க மாட்டேன். ஃப்ரோசன் இதுக்கும் நார்மல் ஃப்ரெஷ்ஷாக வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம்னா ஃப்ரோசன் வர்ற பேக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் கிட்டே எக்ஸ்பைரி இருக்கும், அதுதான் வித்தியாசம். ஸோ என்ன நேரம் நீங்கள் வந்து குக் பண்ணணும்னு நினச்சாலும் நான்வெஜ் குக் பண்ணணும்னு நினச்சாலும் இதே மாதிரி சிக்கன்லேயும் வருதுங்க. பட் நான் சிக்கன் வாங்குறது கிடையாது, ஃபிஷ் மட்டும்தான் நான் வாங்கி வைப்பேன். என்ன ரீசன்னா சம்டைம்ஸ் வந்து எதனா செஞ்சுருவேன், சைட் டிஷ் இருக்காது, அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஃபிஷ்ஷை எடுத்து வறுத்துருவேன், மசாலா தடவி ஏர் ஃப்ரையரில் போட்டு வறுத்துருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு போட்ட உடனே கொஞ்சம் நேரத்தில் வெந்துருச்சு. இது ஆக்சுவலாக நான் திருப்ப ட்ரை பண்ணேன், நான் ஆக்சுவலாக வந்து முழு மீனாக போட்டுட்டேன். யூஸ்வலாக நான் வந்து பாதி கட் பண்ணி போடுவேன், சம்டைம்ஸ் ஃபுல்லாகவும் போடுவேன். நான் இதை திருப்ப ட்ரை பண்ணேன், என்னால் திருப்ப முடியல, மீன் உடையிற மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் அப்படியே இந்த ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அதில் குழம்பு மட்டும் மேலே கொஞ்சம் உப்பு காரம்லாம் இறங்கட்டும்னு சொல்லி கொஞ்சம் அதில் கொஞ்சம் மேலே கொஞ்சம் ஊற்றி விட்டேன். இந்த மீன் குழம்பு செஞ்சுட்டு இருக்கும் போதே சைடில் நான் வந்து ரைஸும் வச்சுட்டேன், அதனால் வந்து எங்களுக்கு வந்து லன்ச் வந்து சூப்பராக வந்து ஒரு 3:30 ரெடி ஆகிடுச்சு, நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் லன்ச் டைம் வந்து லேட்டு தான், ஆனால் வந்து பசங்க வந்து ஸ்கூல்லேருந்து வர டைம்னால எங்களுக்கு வந்து அது அட்ஜஸ்ட் ஆச்சு. ஆனாலும் வந்து எனக்கு வந்து இந்த குக்கிங்லாம் முடித்த உடனே என்னால் வந்து உடனே வந்து சாப்பிட முடியல, அது ஏனே தெரியல எனக்கு. சரி லைட்டாக வந்து டீ குடிக்கணும் போல், அந்த ஈவினிங் டைம் ஆனாலே நமக்கு ஞாபகம் வந்துடலாங்க டீ குடிக்கிறது, அதனால தான் வந்து சரி ஒரு டீயை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்லாங்கிறதுக்காக டீயை போட்டேன். அதிலே கொஞ்சம் ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கிறேன், ஆட் பண்ணி ஆக்சுவலாக டீ போடணுன்னா நீங்கள் வந்து பால் வந்து கொஞ்சமாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சர்க்கரை வேணும்னா நீங்கள் போடலாம், சர்க்கரை வேணானா வேணாம். யூஸ்வலாக நான் சர்க்கரை நான் ஆட் பண்ண மாட்டேன், ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் தான் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிட்ல, அதனால் வந்து சர்க்கரை நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து எனக்கு என்னவோ என்னுடைய பிபி லெவல் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகிற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு, அதனால் நான் ஆட் பண்ணேன். யூஸ்வலாக நான் வந்து சுகர் ஆட் பண்ண மாட்டேன், காஃபிலையும் டீ ரெண்டுத்துலேயுமே ஆட் பண்ண மாட்டேன். பட் டீ குடிக்கும் போது மட்டும் சம்டைம்ஸ் வந்து எனக்கு வந்து சுகர் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணும். இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது ஒன்றும் இல்லைங்க, எங்கள் வீட்டுக்கு வால்மார்ட் வந்து நான் வந்து வீட்டுக்கு வந்து வீட்டுக்கே வந்து டெலிவரி வந்துடும், நீங்கள் நிறைய என்னுடைய வ்ளாகில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த ஐட்டம் வந்து ராங்காக வந்துருச்சு, அதை அந்த ஐட்டத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து காஃபியில் வந்து ஆட் பண்ணுற ஒரு க்ரீமர், இந்த வன்னிலா அந்த ஃப்ளேவரில் ஒரு பவுடர் மாதிரி இருக்கோங்க. சில பேர் இந்த காஃபியில் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி க்ரீம் வந்து இங்கே வந்து யூஸ்வலாக வந்து அமெரிக்கன்ஸ் வந்து ஆட் பண்ணி குடிப்பாங்க, சாக்லேட்டு அதே மாதிரி வெனிலா அந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர் இருக்கும், க்ரீமு அப்புறம் என்னென்னவோ ஆட் பண்ணுவாங்க காஃபியில், அது மேலே போட்டு குடிப்பாங்க. பட் வந்து எனக்கு வந்து பிளெயின் காஃபி தான் பிடிக்கும், ஆனால் இன்றைக்கி வந்து இது காஃபி கிடையாது, இது வந்து டீ.
உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். சும்மா உங்களுக்கு எடுத்து காமிச்சேன் அந்த கிளிப்பிங், அது வந்தது, அதை தான் உங்களுக்கு வந்து அந்த கிளிப்பிங்ஸை காட்டிருக்கேன். இதை நான் யூஸ் பண்ணவே இல்லைங்க, யாருக்காவது கொடுக்கலான்னு பார்க்குறேன். ஆக்சுவலாக அதனால தான் நான் ஓப்பன் பண்ணலை, அப்படியே யாருக்காவது கொடுத்துடலாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கிறேன். இது ஏன் வந்து வால்மார்ட்டில் ஏன் ரிட்டர்ன் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ராங்காக வந்த ஐட்டம். இதுக்கு வந்து என்கிட்ட பில்லும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்க வந்து ராங்காக போட்டாங்க. ஒன்று, நான் எடுத்துன்னு போய் கொடுக்கணும் வால்மார்ட்டில், அப்படி இல்லைன்னா யாருக்காவது கொடுத்துடணும். ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் யாருமே அதை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால தான் எனக்கு வந்து வால்மார்ட்டில் கொண்டு போய் கொடுக்கணுன்னா எனக்கு வந்து என்ன சொல்ல, நான் கடைக்கு அவ்வளோவா போகவே மாட்டேன். அதுவும் இந்த கோவிடுக்கு அப்புறம் நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா பர்ச்சேஸும் வந்து ஆன்லைன் தான் பண்ணிகிட்ருக்கோம். என்னுடைய டீ வந்து ரெடி ஆகிடுச்சி. நெக்ஸ்ட்டு என்ன கிளிப்பிங்ஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா, நான் வந்து இங்கே வந்து யூஎஸில் வந்து மல்லிப்பூ வாங்கினேன் சாமிக்கு போடுறதுக்காக, அதை தான் உங்கள்கிட்ட காட்டிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு தெரிஞ்சுக்கணுமா, இது வந்து ஆக்சுவலாக வந்து $10 இந்த மல்லிப்பூ, இந்த பாக்ஸ் அப்படியே வாங்கினது வந்து $10. நம்ம ஊர் கணக்குக்கு வந்து வெறும் 800 ரூபா தாங்க. சாமிக்கு போகிறதுக்காக வாங்கினேன், என்னடா அது விலைவாசி இவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணேன், 800 ரூபாங்க இந்த மல்லிப்பூவோட விலை. ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி டாலர் மதிப்புக்கு கரெக்டாக சொல்லணுன்னா 820, சரிங்களா? இந்த பூ வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து பூ கட்ட தெரியாது, நான் ஜஸ்ட்டு வந்து அப்படியே வந்து சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ண மாதிரி கீழே அந்த கோலம் போடுறதுல அந்த மாதிரி இடத்துல அப்படியே டெக்கரேட் பண்ணிடுவேன், அந்த இதில் வச்சுருவேன். இதை வந்து ஒரு 2 டைம்ஸ்க்கு வந்து பூஜாவுக்கு பண்ணும் போது யூஸ் பண்ணுற மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஜஸ்ட்டு வந்து அதில் வந்து அந்த இது டிஷ்யூ பேப்பரை வந்து தண்ணி தெளித்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலே நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மெயின்டைன் பண்ணலாம். அது வாங்கினீங்கன்னா ஒரு 3 டேஸ்க்கு வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணும் போது யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நான் வந்து 2 பூ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒன்று வந்து மல்லி, இன்னொன்று வந்து ரோஸ். இது ரெண்டு தான் வந்து நான் வந்து சாமிக்கு போடுவேன். சம்டைம்ஸ் வந்து எதனா வந்து எல்லோ கலர் பூ போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன்னா சம்டைம்ஸ் சாமந்தி வாங்குவேன். பட் சாமந்தி வந்து எனக்கு வந்து கொஞ்சம் வாசனை இருக்கிற மாதிரி இருக்கிற பூ தான் வந்து நான் வந்து விருப்பமாக வந்து சாமிக்கு போட விரும்புவேன். இன்றைக்கி பொழுது அவசர குக்கிங் விளாகாக போனாலும் சின்ன சின்ன குட் ஒர்க்கும் நிறைய வந்து ஒர்க் பெயிண்டிங்லாம் ரொம்ப லாங் டேர்மாக இருந்ததெல்லாம் வந்து நிறைய எனக்கு ஃபினிஷ் ஆச்சு. ப்ளஸ் உங்களோட அவசர குக்கிங் விளாகையும் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழையில சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.